ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் இன்றைக்கான வீடியோ பதிவு என்ன பார்க்க போகிறோம்னா ஜூலை இருபத்தி நாலுக்கான கரண்ட் அஃபைஸ் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபைஸ் பாருங்கள் தேசிய ஒலிபரப்பு தினம் எப்படின்னா ஜூலை இருபத்தி மூணு தேசிய ஒலிபரப்பு தினம் எப்படின்னா ஜூலை இருபத்தி மூணு பிரவாசி ரோஜ்கர் என்ற செயலியை அறிமுகம் செய்தவர் யாரும் பார்த்தீங்கன்னா நடிகர் சோனு சூட்டு பிரவாசி ரோஜ்கர் என்ற செயலியை அறிமுகம் செய்தவர் என நடிகர் சோனு சூட்டு இந்த செயலி எதுக்காக பார்த்தீங்கன்னா கோவிட் நைன்டீன் நோயால் வேலை இழந்தவர்களுக்கு அந்த இழந்த புலம்பெயர் தொழிலாளருக்காக உதவ வந்து உருவாக்கப்பட்டதுதான் வந்து இந்த பிரவேசி ரோஜ்கர் இந்த கோ கொரோனா வைரஸ் காலத்தில் வந்து வேலை இழந்த புலம்பெயர் தொழில தொழிலாளருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த பிரவாசி ரோஜ்கர் அப்படிங்கிற செயலி இதை யாரால் அறிமுகம் செய்யப்பட்டதுனா சோனு சூட்டு உலக வர்த்தக அமைப்பு பார்வையாளர் அந்தஸ்தை பெறும் நாடு எது பார்த்தினா துர்குமணிஸ்தான் உலக வர்த்தக அமைப்போட பார்வையாளர் அந்தஸ்தை பெறும் நாடு எதுனா துர்க்குமணிஸ்தான் இது வந்து அந்த அமைப்போட இருபத்தி ஐந்தாவது பார்வையாளராக வந்து அந்தஸ்து பெற்று இருக்குது இதோட தலைமையிடம் அதாவது உலக வர்த்தக அமைப்பின் ஷார்ட்டை வந்து டபிள்யூடிஜி ஓன்னு சொல்லுவாங்க வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அந்த அமைப்போட தலைமையிடம் வந்து சுவிட்சர்லாண்டில் இருக்க ஜெனிவா சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்க ஜெனிவா தான் அதோட தலைமையிடம் இதோட தற்பு தலைவர் வந்து ராபர்ட்டோ கார்வால்கோ ராபர்ட்டோ கார்வால்கோ இவர் தான் வந்து தற்போதைய தலைவர் இதில் மொத்த உறுப்பினர்கள் நூற்றி அறுபத்தி நாலு பேர் இதில் பார்வையாளர்கள் இருபத்தஞ்சு பேர் அந்த இருபத்தஞ்சாவது அஞ்சாவது ஆளுதான் யாருன்னா துர்கனிஸ்தான் அடுத்து பாருங்க தியான் வென் ஒன் என்ற செயற்கை கோளை செலுத்திய நாடு எதுனா சீனா தியான் வென் ஒன் என்ற கோலை செலுத்திய நாடு எதுனா சீனா எதுக்காகன்னா செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்ய சோ சீனாவால் செவ்வாய் கிரகத்துக்கு வந்து அனுப்பப்படும் முதல் செயற்கைக்கோள் இந்த தியான்வென் ஒன் தான் எந்த ராக்கெட் அனுப்புறாங்கன்னா லாங் மார்ச் லாங் மார்ச் அந்த ராக்கெட் தியான்வென் ஒன் என்ற செயற்கைக்கோளை செலுத்திய நாடு சீனா மரங்களை காக்க ஆம்புலன்ஸ் சேவையை தொடங்கிய மாநிலம் எதுனா சட்டீஸ்கர் மரங்களை காக்க ஆம்புலன்ஸ் சேவையை தொடங்கிய இதுக்காகனா மரங்களில் ஏற்படும் நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்காக உருவாக்கினாங்க ஆனால் இந்தியாவிலே இந்த மரங்களை காக்க ஆம்புலன்ஸ் சேவையை பயன்படுத்திய முதல் நகரம் வந்து சென்னை இதை நம்ம தமிழ்நாடு சென்னையில் தான் ஃபஸ்ட் இது தொடங்கினாங்க ஸோ மரங்களை காக்க சமீபத்தில் ஆரம்ப ஆம்புலன்ஸ் சேவையை தொடங்கிய மாநிலம் வந்து சத்தீஸ்கர் ஞாபகம் வச்சுக்கங்க ஆனால் இது திட்டத்தை முதல் தொடங்கிய நகரம் வந்து சென்னை அடுத்து பார்த்திங்கன்னா விரிக்ஷா ரோபன் அபியான் விரிக்ஷா ரோபன் அபியான் என்ற திட்டத்தை தொடங்கி வைத்த அமைச்சர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இவர்தான் தொடங்கி வச்சார் விரிக்ஷா ரோபன் அபியான் என்ற திட்டத்தை தொடங்கி வைத்தவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எது கைவிடப்பட்ட சுரங்க பகுதிகளில் மரக்கண்டுகளை நற்று பசுமையான சூழ்நிலையை ஏற்படுத்த கைவிட கைவிடப்பட்ட அந்த சுரங்கப் பகுதியிலாம் வந்து மரக்கன்றுகள் நட்டு வந்து அங்கே ஒரு பசுமையான சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்காடி உருவாக்கப்பட்ட திட்டத்தை தான் வந்து விரிக்ஷா ரோபன் அபியான் இதை தொடங்கி வச்சது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா லடாக்கில் உள்ள உலகின் மிக உயரமான மலையில் கரோனா சோதனை கூடத்தை உருவாக்கிய நிறுவனம் டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அவங்க தான் இதை உருவாக்கியிருக்காங்க எங்கன்னா லடாக் பகுதியில் லடாக் பகுதியில் இருக்க மிக உயரமான மலை பகுதியில் தான் உருவாக்கியிருக்காங்க எந்த இடம்னா லே லே பக்கத்தில் திகார் டிஐஹெச்ஏர் டிஃபென்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹை அல் அல்டிடியூட் ரிசர்ச் டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹை அல்டிடியூட் ரிசர்ச் அப்படிங்கிற பாதுகாப்பு உயர் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாக்கியிருக்காங்க அந்த நிறுவனம் தான் அங்கே உருவாக்கியிருக்காங்க ஸோ லடாக்கில் உள்ள மிக உயரமான மலையில் கரோனா சோதனை கூடத்தை உருவாக்கி நிறுவனம் டிஆர்டிஓ தான் அது வந்து அந்த இடத்தோட இப்போ அந்த நிறுவனத்தோட அங்கே நிறுவனம் அந்த நிறுவனத்தோட பேரும் பார்த்தீங்கன்னா திகார் Defense இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹை ஆல்டிடியூட் ரிசர்ச் பாதுகாப்பு உயர் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கன்னா லேல அடுத்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பார்க்கலாம் பிரிக்ஸ் அமைப்பின் of ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி சிசிஐனு சொல்லுவாங்க அதோட வழிநடத்துதல் குழுவின் ஆலோசகராக நியமிக்கப்பட்ட இந்தியர் யார்னா ஷாகில் சேத்து ஷாகில் சேத்து ஸோ பிரிக்ஸ் அமைப்போட சிசிஐயோட வழிகாட்டுதல் குழுவின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் ஷாகில் சேத் அப்படிங்கிற ஒரு இந்தியர் சர்வதேச ரயில்வே அமைப்பின் துணைத் தலைவராக பரிந்துரைக்கப்பட்டவர் ஸ்ரீ அருண்குமார் ஸ்ரீ அருண்குமார் இவர் தான் வந்து பரிந்துரைக்கப்பட்டுள்ளார் இதோட தலைவராக இருக்கிற ஒரு சேர்ம இருக்கிறது யாரு யாதவ் அவர் தான் வந்து தற்போது அவர் தான் தற்போது வந்து சேர்மனாக இருக்காரு துணை சேர்மனா தான் இந்த ஸ்ரீ அருண்குமாரை நியமிக்க சொல்லி பரிந்துரை பண்ணியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பதிவு பார்த்துருப்பீங்க ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் இந்த வீடியோ பாருங்கள் நல்லா படிச்சுக்கங்க இதுக்கான கொஷின் கீழே கொடுக்குறேன் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக நல்லா படிச்சுட்டு அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிச்சிடலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறைய கரண்ட் அஃபேர்ஸாக உங்களுக்கு மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் கடை கிளிக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ